வயசுலயே இவ்ளோ பயந்ததே கிடையாது. இங்க பாருங்க கையெல்லாம் என்ன ஆட்டம் ஆடுச்சு தெரியுமா? இங்க பாருங்களேன் இவ்ளோ சிலந்தி அப்படியே கொச்ச 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 கொச்சன்னு இருக்கு. அப்பா அதிக அளவு அப்படின்றது என்ன மீன் பண்றாங்கன்றே தெரியல. ஒருவேளை உள்ள வந்துட்டு அந்த விஷவாயுகள் அந்த மாதிரி எதுவும் இருக்கா அப்படின்றது எதுவும். ஐயோ எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்கள் தோழி வினோலியா. இன்னைக்கு நாம தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சூரக்கோட்டை அப்படின்ற ஊருக்கு வந்திருக்கோங்க. இந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா சைதாம்பாள் சத்திரம்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய மிகவும் பழமையான கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷம் 300 வருஷம் பழமையான ஒரு சத்திரம் இருக்குங்க. இந்த சத்திரம் இப்ப முழுக்க முழுக்க சிதவடைஞ்ச நிலையில இருக்கு. இந்த சத்திரத்துல பாத்தீங்கன்னாக்கா இது ஒரு சத்திரமா மட்டும் இல்லாம இங்க ஒரு சிவனுக்கான ஆலயம் கூட வச்சு வழிபட்டுட்டு இருந்திருக்காங்க. அந்த சிவனாலயத்துக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா காசி விஸ்வநாதர் ஆலயம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கோயில் முழுக்க பாத்தீங்கன்னா சதவடைஞ்சு ஒண்ணுமே இல்லாம போன காரணத்தினால இப்போ அந்த கோயிலுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு ஷட்டர் மாதிரி போட்டு அந்த சிவனை வச்சு வழிபட்டு இருக்காங்க. காலப்போக்குல இப்போ இது முழுக்க முழுக்க சதவடைஞ்ச காரணத்தினால யாரும் உள்ள போறது கிடையாது. வெறும் அந்த கோயிலுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா போயிட்டு பூஜை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. பின்னாடி இருக்க சத்திரம்லாம் ரொம்ப ஒரு காடு மாதிரியான நிலைமை தான் இருக்கவே செய்யுது. வாங்க இந்த சத்திரமும் இந்த கோயிலும் என்ன மாதிரியான நிலைமையில இருக்கு அப்படின்றத நம்ம உள்ள போய் பார்க்கலாம். இது இந்த மெயின் ரோட்லயே தான், சூரக்கோட்டையிலேருந்து வர அந்த மெயின் ரோட்லயே தான் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த சத்திரம் இருக்குங்க. நம்ம இதை கிராஸ் பண்ணி தான் போய் பார்க்கணும். வாங்க போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போ நீங்க இங்கிருந்து பாத்தீங்கன்னாலே தெரியுங்க உங்களுக்கு இந்த முதல் வாயில் அதாவது சொல்லக்கூடிய அந்த முகப்பு வாயிலா இருக்கக்கூடிய இந்த இடமே எந்த அளவுக்கு சிதைவுற்ற ஒரு நிலவில இருக்கு அப்படின்றது மட்டும் பாருங்களேன். இப்போ இங்க கீழே எல்லாம் பாருங்களேன் இந்த வாயில், இப்போ நம்ம போறதுதான் வாயில். சோ அந்த வாயில் வந்துட்டு இடிஞ்சு விழுந்த காரணத்தினால அங்க இருக்கக்கூடிய செங்கற்கள் எல்லாமே பாத்தீங்கன்னாக்க கீழே விழுந்த நிலைமைதான் இருக்கு. இதுவே நம்ம ஒரு மேடுல ஏறி போற ஒரு ஒரு நிலைமை தான் இங்க இருக்கவே செய்யுது. இது ஆரம்பத்திலேயே பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஒரு எப்படின்னாக்கா கோயில் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல வச்சிருந்திருக்காங்க. இந்த சத்திரம் வரக்கூடிய இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கோயிலை வச்சு வழிபட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா தான் தங்கக்கூடிய ஒரு சத்திரமாவே இது அமைஞ்சிருந்திருக்கு. இப்போ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியுதா இந்த மராட்டியர்கள் காலத்தில் யூஸ் பண்ணுற ஒரு கட்டட பாணி, அதாவது இந்த உங்களுக்கு விளக்கு வைப்பாங்கல்ல, ஸோ அந்த விளக்குக்கான மாடம் வந்து பார்த்தீங்கன்னா இது மராட்டியர்கள் காலத்தில் இந்த மாதிரி செய்வாங்க. இதே உங்களுக்கு சோழர்கள் காலத்தில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் வந்து இப்படி இருக்க செய்யும். கிட்டத்தட்ட இந்த செவர் எல்லாமே உடஞ்சி போயிடுச்சு. இப்போ நம்ம இங்கே போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, இந்த சிவன் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆவுடையெல்லாம் உடஞ்சி போய் உள்ள அப்படியே வந்து எப்படின்னா அந்த கோயிலே முழுக்க முழுக்க உடஞ்சி போயிடுச்சுங்க. அந்த மாதிரியான நிலைமையில இருந்திருந்திருக்கு. அப்புறமா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த கோயில் ஐ மீன் இந்த சிவனை வந்து எல்லாருமே பார்த்து அதுக்கப்புறமா எடுத்து இந்த மாதிரி ஷட்டர் வந்து போட்டு உங்களுக்கு சிவனை வந்து எடுத்து வச்சிருந்துருக்காங்க. இப்போ பக்கத்தில் இந்த இங்கே இருக்கக்கூடிய இந்த கிணத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் எல்லாம் வந்து செக் பண்ணிட்டு போயிருக்காங்க. லைக் ஒரு ரீடிங் மாதிரி கூட எடுத்து செக் பண்ணி பார்த்துருந்துருக்காங்க. இங்கே அக்க பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட விசாரிச்சப்ப என்ன சொன்னாங்கன்னா உள்ளே இறங்கி அந்த எப்படின்னா சுத்தம் பண்ணி வைங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்களாம். பட் அவங்க ரீடிங் எடுத்தப்போ என்ன சொல்லியிருந்திருக்காங்க அதிக அளவில் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. பட் அவங்க அந்த அதிக அளவு அப்படின்றது என்ன மீன் பண்ணுறாங்கன்றது தெரியல. ஒருவேளை உள்ள வந்துட்டு அந்த விஷவாயுகள் அந்த மாதிரி எதுவும் இருக்கா அப்படின்றது எதுவும் தெரியல. பட் முழுக்க முழுக்க நீங்க உள்ள செக் பண்ணி பாத்தீங்கன்னா அவ்வளோ ஆழங்க, இவ்வளோ பெரிய ஆழமான கிணறு எல்லாம் பார்த்தது இல்லை. இது பாக்குறதுக்கு உங்களுக்கு என்னவோ குட்டியோண்டு இருக்க மாதிரி இருக்கு, பட் ரொம்ப பெரிய ஆழத்துல இருக்குங்க இந்த கிணறு. நமக்கு இங்கேருந்து எட்டி பார்க்கவே அப்படியே அவ்வளோ பயமா இருக்கு. ஆனா தூந்து போயிடுச்சு, ரொம்ப பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா தூந்து போயிடுச்சு. இங்க காட்டுறேன் முடிஞ்ச அளவுக்கு. இது எந்த அளவுக்கு தம்பி என் சைட் போ, இங்க பாத்தீங்களா எவ்வளவு ஆழத்துல இருக்குன்னு. அம்மாடி, சோ இப்போ இது இதுதான் வந்து உங்களுக்கு முகப்பாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சிவனாலயம் இருந்திருக்கு. இப்போ இங்க பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா சும்மா நார்மலா சாமியை வச்சு வழிபட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்து நீங்க அந்த சைடு உள்ள தாண்டி போக போக தான் பாத்தீங்கன்னா உள்ள முழுக்க முழுக்க ரொம்ப பெரிய சத்திரமா இருக்குங்க. வாங்க போய் பார்க்கலாம். ஆனா ரொம்ப எப்படி சொல்றது பயங்கரமா இருக்குங்க. ஒரு காடு மாதிரியான அமைப்பு எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் இருக்கவே செய்யுது. சேஃப்டிக்கு கம்பியெல்லாம் எடுத்துட்டு போறோம், பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு பாருங்க. நம்ம உள்ள வந்துட்டு போறதுக்கு இவங்க பேரு சந்தோஷ், இந்த ஊர்ல உள்ளவங்க தான். இவங்க தான் வந்துட்டு கூட நமக்கு துணைக்கு வராங்க. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். உள்ள ஏன்னா நிறைய பாம்பெல்லாம் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அதை கேட்டு பயந்துட்டு தான் இருந்துட்டு இருந்தோம். நல்ல வேலைக்கு இவங்க வந்துட்டாங்க ஹெல்ப்புக்கு. இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா. ஸோ அதோட அந்த இடத்தோட முடிவு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது இருக்குங்க. அதாவது இது ஒரு ரூம் மாதிரி இருந்திருக்கு. ஏன்னா இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதுக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாயிலோட அமைப்பு தான் வந்து இது இருக்கவே செய்யுது. இப்போ இந்த சைடு உள்ளது ஃபுல்லாக வந்துட்டு இந்த சைடு ஃபுல்லாக உள்ளது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இடிஞ்சு கீழே விழுந்துருச்சுங்க. வாங்க போகலாம்.
எப்படின்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க மரங்கள் மட்டும் தாங்க ரொம்ப பெரிய அளவுல உங்களுக்கு வளர்ந்து எப்படின்னா இதெல்லாம் பாருங்களேன் எவ்வளவு பெரிய விழுதுகளா இருக்குன்னு சொல்லிட்டு இங்க நீங்க பாக்குறீங்க இத பாரு தம்பி இதை காட்டுண்டா இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா இந்த இடம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு குளியல் அறை எப்படி இருக்குங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஏற்படுத்திருக்காங்க இங்க பாருங்க இங்க இந்த செம்பரங்கற்கள் வச்சு காரைகள் அமைச்சிருக்காங்களா இதே இது ஒரு செவ்வக அமைப்புல அங்க பாருங்க அதுல இருந்து அவ்வளவு தூரம் இருந்திருக்குங்க எனக்கு தெரிஞ்சு இது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு குளியல் அறை மாதிரியான ஒரு அமைப்புல தான் வந்துட்டு இது இருந்திருக்கணும் வாங்க பாப்போம் மோசமா இருக்கு பாருங்க உங்களுக்கு ஒரு குருவி கூடு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குங்க முழுக்க முழுக்க இப்படியே பயங்கரமா அடர்ந்து போயிருக்கு பாருங்களேன் வந்துருவேன் இது பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு இடமா இருந்திருக்குங்க அதாவது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நாம வந்தது பாத்தீங்கன்னாக்க ஒரு வாயில் அதுக்கடுத்து இருந்தது ஒரு ரூம் ரெண்டு இது வந்துட்டு மூணாவது அமைப்புங்க மொத்தம் மூணு இருக்கா இதுக்கு அடுத்து இன்னும் உள்ள எத்தனை போகுதுன்னு தெரில வாங்க போய் பார்ப்போம் இந்த மரத்துங்களை பார்த்தாலே பயமா இருக்கு அதுவே அவ்வளோ பெருசு இருக்கு தம்பி கூட நாட்டை எடுத்துக்கிறேன் சரியா நிறைய விழுதுகளா இருக்கு பயங்கரமா ஆமா இந்த புடிச்சுக்கோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இதுதான் வந்துட்டு உங்களுக்கு மூணாவது இது முடியுதாங்க அதாவது பாக்குறதுக்கு உங்களுக்கு எப்படின்னா உங்களுக்கு ஒரு ரூம் மாதிரியான அமைப்புகள்லயே கிட்டத்தட்ட இந்த சத்திரத்தை அமைச்சிருக்காங்க இவங்க இது என்ன மாதிரியான பயன்பாட்டுல வச்சிருந்தாங்கன்னு தெரியல ஆனா மிகப்பெரிய ஒரு சத்திரமா இந்த இடம் இருந்திருக்கு எப்படி தம்பி இங்க பாருங்க எவ்வளவு பெரிய பாம்பு சட்டைன்னு கிட்டத்தட்ட ஏன் உயரத்துக்கு இருக்கு இந்த பாம்பு சட்டை அதுவும் பாதிதான் நினைக்கிறேன் இது அப்ப இந்த பாம்பு எவ்வளவு பெருசு இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன் இங்க பாருங்க இங்க காட்டேன் அம்மாடி வந்தோம்ல இப்ப பாத்தீங்கன்னா இங்க ஒரு பாம்பு போயிட்டு இருக்குன்னு சொல்லி கூட வந்த அண்ணா சொன்னாங்க இருங்க காட்டுறேன் அண்ணா எங்க நான் வாங்கின கூட துணைக்கு பிளீஸ் அண்ணா திரும்பிடாது இல்ல அண்ணா எங்கண்ணா அம்மாடி எவ்வளவு பெருசு ஐயோ இங்க அங்க பாருங்க எவ்வளவு பெருசு டேய் சுமேஷ் போடா அந்த பக்கம் நீ போ சுமேஷ் அந்த பக்கம் போ சுமேஷ் அங்க பாருங்க அங்க பாருங்க அது புத்துக்குள்ள போதுங்க இங்க பாருங்க ஐயோ அங்க பாருங்க இங்க இருங்க அது போறதுக்குள்ள போட்டு போய் காமிச்சிடறேன் பாருங்க அம்மாடி நமக்கு சேஃப் இல்ல நான் இங்கிருந்து காமிச்சிட்டு டக்குன்னு ஓடி போயிடுறேன் இது பாருங்க
இது இது இதுதான் வந்து உங்களுக்கு 4வது இடங்க சரியா. இது இந்த கட்டமைப்பு நீங்க பார்த்தாலே தெரியும், இது முழுக்க முழுக்க உங்களுக்கு மராத்தியர்கள் காலத்தை சேர்ந்த ஒரு கட்டமைப்புல தான் அமைச்சு வச்சிருந்துருக்காங்க. இங்க பாருங்க, எங்க பார்த்தாலும் உங்களுக்கு பாம்பு சட்டை தாங்க நிறைஞ்சிருக்கு. பாம்பு சட்டை தான் கிடைச்சுன்னு பார்த்தா எவ்வளவு பெரிய பாம்பு உள்ள போச்சு பாத்தீங்களா. ஐயோ, நான் வந்து போன இடத்துல இவ்வளவு பயந்ததே கிடையாது. இங்க பாருங்க கையெல்லாம் என்ன ஆட்டம் ஆடுக்கு தெரியுமா, அவ்வளவு பயந்துட்டேங்க பயங்கரமா. ஏன்னா அவ்வளவு பெரிய பாம்பு நான் பார்த்ததே கிடையாது. ஒரு நிமிஷம், நான் கூல் டவுன் பண்ணிக்கிறேன், என்ன பண்றதுன்னே தெரியல. சரி ஓகே, இதுக்கு அடுத்து இன்னும் பின்னாடி வந்து நிறைய இடம் இருக்குன்னு சொன்னாங்க, அதுவும் போய் பார்த்துடலாம் வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு வாயிலுக்குமே உங்களுக்கு அதாவது இப்போ ஒவ்வொரு இடம் இருக்குல்ல அறை மாதிரி அமைச்சிருந்தாங்களா, ஒவ்வொரு அறைக்குமே உங்களுக்கு போகிறதுக்கான பாதைகள் வந்து அமைச்சிருந்துருக்காங்க. இப்போ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்துட்டு உங்களுக்கு ஒரு படி அமைப்பு வச்சுருக்காங்களே, இதே மாதிரியே அந்த சைடு ஒன்று இருக்குது, அந்த சைடு ஒன்று இருக்குது. முடிஞ்சால் நம்ம அதை வந்து சுற்றி காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த சத்திர எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, அந்த அண்ணன் அங்கே போயிட்டு இருக்காங்கல்ல, ஸோ அங்கேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து இன்னும் தூரம் போய்கிட்டே இருக்குங்க. அவ்வளோ தூரத்துக்கு நம்ம போயிட்டே இருக்கணும், அவ்வளோ பெரிய சத்திரம் இது. கட்டமைப்புங்க இது, எப்படி சொல்றது, எனக்கு எப்படி இந்த இடத்த பத்தி சொல்றதுன்னே தெரியல. அப்படி ஒரு கட்டமைப்புல தான் இது இருக்கவே செய்யுது. ஆனாலும் முழுக்க முழுக்க இது காலத்தால் அழிப்பட்டதா இல்ல நம்ம வந்துட்டு விட்டுட்டோமா அப்படின்றது தெரியல. இங்க பாருங்க, இதோட கட்டமைப்பு உங்களுக்கு சூப்பரா தெரியும் பாருங்க. இப்ப நம்ம பாம்பை பார்த்து பயந்துட்டு வந்தோம் பாத்தீங்களா, அந்த இடம் இதுதாங்க. இது வழியா நம்ம ஏறி போனாக்க அங்க உள்ள வந்துட்டு அந்த பாம்பு புத்து இருக்கு. நான் திரும்ப போறதுக்கு பயமா இருக்கு. அதுக்குள்ள மட்டும் இல்லைங்க, இங்க சுத்தியுமே பாத்தீங்கன்னா, இங்க காட்டேன் தம்பி, இங்க இங்க பாருங்க, இங்க எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு முழுக்க சுத்தி சுத்தி பாத்தீங்கன்னா பாம்புகள் மட்டும் தாங்க நிறைஞ்சிருக்கு. அதுக்குள்ள பாத்திருப்பீங்க எத்தனை பாம்பு சட்டைகள் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன்ட்டு. இதனால வாங்க, இது எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்றத பாப்போம். பாம்பு புத்தா? ஐயோ, எல்லா இடத்துலயும் பாம்பு புத்தா இருக்கு. இன்னைக்கு நம்ம நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். இதோடது உங்களுக்கு எதோட முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதோ இந்த இடத்தோட முடியுதுங்க. ஆனால் அதுக்குள்ளே நம்மளால் போய் காட்ட முடியாது. சரி இருங்க, ட்ரை பண்ணுறேன். அம்மா, சுமேஸ் சுமேஸ் இங்கே வா காலு. சரி போய்க்க தம்பி, இங்கே வராத போ. இப்போ இங்கே நான் ஜூம் பண்ணி காட்டுறேங்க. முடிஞ்சா இந்த கட்டடத்தோட அமைப்பு தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. இதோ இந்த இடத்துல தெரியுது பார்த்தீங்களா, இதோட முடியுதுங்க உங்களுக்கு. அந்த இந்த இவ்வளோ பெரிய சத்திரம் வந்து இதோட முடியுது. இதுக்கு அடுத்து எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு விளைநிலங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடமா மட்டும்தான் இது இருக்கவே செய்யுது. இருந்தாலும் அந்த சைடு எதுவும் இருக்கா அப்படின்றத போய் பார்ப்போம். அங்கே உங்களுக்கு வயல் தாங்க வச்சுருந்துருக்காங்க. இந்த பாருங்க, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அது வந்து வயல். இதுக்கு அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துக்கான ஒரு குளமே அமைச்சிருந்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுதா, குளம் ஆனால் வத்தி போயிடுச்சு. ஆனால் இது எவ்வளோ பெரிய குளமாக இருந்திருக்கும் மட்டும் பாருங்களேன், குளமாக இருந்திருக்குங்க, ரொம்ப ரொம்ப பெரிய குளமாக இருந்துருக்கு. இது வத்தி போய் இப்போதைக்கு யூசேஜில் இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கதே மட்டும் பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ பெரிய அளவில் இருக்குது. இதே வந்து அந்த காலத்தில் இருந்தேன்னா கண்டிப்பாக இப்போ நம்ம நிற்கிற இடமெல்லாமே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எப்படின்னாக்கா இந்த குளத்தை சேர்ந்த ஒரு இடமா தான் இருந்திருக்கும், தண்ணி நின்ன இடமா தான் இருந்திருக்கும். இப்போ தண்ணி வத்தி போனதுனால இது நார்மலாக பார்க்குறதுக்கு ஒரு நிலப்பரப்பு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. வாங்க போகலாம். நம்ம ஆக்சுவலி பாம்பு வந்துருச்சுன்னு சொல்லி பயந்துட்டு இருந்தோம்லங்க, ஸோ அதனால நம்ம கூட வந்த அண்ணா போயிட்டு நமக்கு ஹெல்ப்பாக இருக்கணுங்கிறதுக்காக இன்னும் ஒரு 4 பேரை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இந்த பாருங்க, நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி வேண்டி இந்த பாப்பா அப்புறம் உள்ள இன்னும் உள்ளே போயிட்டு இருக்காங்க. சரி வாங்க உள்ளே போவோம், அவங்க கூடயே இருங்க. அவங்க கூடயா பாருங்க, அந்த அண்ணங்களாம் முன்னாடி போயிட்டு இருக்காங்க. முழுக்க முழுக்க எவ்வளவு பாம்பு, ஐ மீன் அந்த பாம்பு புத்துகள் மட்டும் பாருங்க எவ்வளவு இருக்குன்னு. ஆனா என்ன தைரியமா போயிட்டீங்களே,
இருங்க நான் பேக் கேமராவில் காட்டுறேன் இது எப்படி இருக்குன்னு சொல்லி. வந்துட்டு இப்போ நம்ம அந்த பாம்பு பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த வாயில் அது மட்டும் இல்லாமல் இந்த சத்திரத்தில் மீதி நல்லா இருக்கக்கூடிய ஒரு இடமுமே பார்த்தீங்கனாக்கா இந்த இடம் மட்டும்தான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இதோட கட்டமைப்பு, இது மட்டும்தான் மிஞ்சி இருக்கக்கூடியது. இதே மாதிரியான ஒத்த சாயலில் தான் அந்த முழுக்க நம்ம ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டு வந்தோம் பார்த்தீங்களா, அந்த இடம் முழுக்கவே இருக்கவே செய்யும். இதுதான் ஆனால் இல்லைல்ல பாம்பு இல்லைல்ல. இங்கே பாருங்களேன் அம்மாடி பாருங்க, எவ்வளோ ஒரு அழகான ஒரு கட்டமைப்பு பாருங்க. ஆனால் முழுக்க முழுக்க உங்களுக்கு மரங்கள் வளர்ந்து போய் அதோட விழுதுகள் தொங்குற ஒரு இடமா இருக்க செய்யுது. அது மட்டும் இல்லைங்க, பாம்புகள் வந்துட்டு நிறைய இருக்கக்கூடிய இடமாவும் இருக்கு. இது நம்ம சொல்லியிருப்போம், இது பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு மராத்தியர்கள் காலத்ததை சேர்ந்த ஒரு கட்டமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது அந்த சைடு இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு நாயக்கர்கள் காலத்தை சேர்ந்ததும் இருக்குங்க. ஸோ இது ரெண்டுமே கலந்த, அதாவது நாயக்கர்கள் ப்ளஸ் மராத்தியர்கள் ரெண்டு பேரும் கலந்த ஒரு கட்டமைப்பில் தான் இந்த சத்திரம் முழுக்கவே அமைஞ்சிருக்கு. இது என்ன இவ்வளோ பெரிய குழி, இது என்னவா இருக்கு? இல்ல உள்ளதும் இருக்க போகுது. இந்த இடம் முழுக்கே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்ன சொல்றது, இது இவ்வளவு பெரிய பாம்பு வந்துட்டு போயிருக்கு. ஆனாலும் எப்படின்னாக்கா மனித கழிவுகள் கொஞ்சம் இருக்கக்கூடிய ஒரு இடமா தான் இருக்கு. இந்த இடத்துலயும் தைரியமா வந்துட்டு போயிட்டு போறாங்க பாருங்க. வேணாம் இந்த பக்கம் வேண்டாம், ரொம்ப மோசமா இருக்கு. இந்த ஒரு இடத்துல மட்டும் பாருங்களேன், எப்படி இருந்தாலும் ஒரு 20 தூண்களாவது கண்டிப்பாக இருக்குங்க. அந்த மாதிரி தான் அமைச்சிருக்காங்க. இது முழுக்கவே பாருங்களேன் உங்களுக்கு வட்ட வடிவில் இருக்கக்கூடிய செம்பாரங்கற்களையும் அதுக்கடுத்து குட்டி குட்டியாக காரைகளை வந்துட்டு இதுக்கு ஜாயின் பண்ணுறதுக்காகவும் அமைச்சிருந்துருக்காங்க. இதோட கட்டமைப்பு எந்த அளவுக்கு உங்களுக்கு அழகான விதத்திலையும், அது மட்டும் இல்லாமல் காரைகளே உங்களுக்கு 2 இல்லை 3 அடுக்கு வந்து வச்சு அமைச்சிருந்துருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த இடம் முழுக்கவே இப்போ வரைக்கும் ஓரளவுக்கு செதைவடையாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைமையிலே இருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த, அதாவது அது வந்து அந்த லாஸ்ட் காம்பவுண்ட் மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. இது வந்து ரூமுங்க, இப்போ நம்ம நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரூமு. இது இதுக்குள்ளே கூட பாருங்களேன் மரங்கள் எந்த அளவுக்கு வளர்ந்து இதோட அந்த விழுதுகள் எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு பாருங்க. இதுக்குள்ள இது வந்துட போகுது டக்குன்னு ஏஞ்சு. இது முழுக்கவே வெறும் பாம்புகள் தாங்க. இங்க பாருங்க, இங்க ஒரு பாம்பு சட்டை எவ்வளவு பெருசு இருக்கு. ஆனா இதெல்லாம் குட்டிங்க, நம்ம பார்த்த பாம்புக்கு இதெல்லாம் ரொம்ப குட்டி. அதோட எனக்கு தெரிஞ்சு அதோட குட்டிகளா இருக்கும்னு நினைக்கிறேன். வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த இடத்த எடுக்க முடியாது அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா பாம்பை பார்த்த காரணத்தினால பயத்துல வந்துட்டு அப்படியே பின்னாடி நான் போயிட்டேன். இப்போ வந்துட்டு எனக்கு கூட வந்த அண்ணா ஹெல்ப் பண்ண காரணம் காட்டி கூட இன்னும் இது வரைக்குமே வந்துட்டு நமக்கு கூட ஹெல்ப்புக்கு 2 பேர் வந்தாங்க. ஸோ அதை வச்சு இது முழுக்க இருந்த இடம் முழுக்கவே உங்களுக்கு காமிச்சேன். இது இப்படி பாத்தீங்கன்னாலே தெரியும் இது எந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமையில இருக்கு. இது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 90% இந்த சத்திரம் முழுக்கவே அழிஞ்சு போயிடுச்சு. இதை நம்மளால திரும்ப எடுத்து ரெனோவேட் பண்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனாலும் கூட பாத்தீங்கன்னா இப்படி ஒரு இடம் இருக்கு அப்படின்றதே, நம்ம இப்ப இந்த ரோட கிராஸ் பண்ணி போறவங்களே பாத்தீங்கன்னா இப்படி ஒரு இடம் இருக்குன்னா இது என்ன அப்படின்றது கூட யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி விஷயங்களை தெரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இவ்வளவு ரிஸ்க் எடுத்து போட்டுட்டே இருக்கோம். பட் நமக்கு கூட துணைக்கு வராங்கல்ல அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அண்ணா வெல்லுங்கண்ணா போயிடாதீங்கண்ணா, போலாங்க வெளில போலாம், வெளில போய் மீதி எல்லாத்தையுமே பேசிக்கலாம். ஒரு வழியா நான் இந்த இடத்த வீடியோ எடுக்க முடியாதுன்னு நினைச்சேன். நல்ல வேலைக்கு இவங்க எல்லாரோட ஹெல்ப்பால இந்த வீடியோ எடுத்துட்டு வந்துட்டேன். எங்கண்ணா பேக் சைடு இல்லையே, பேக் சைடு என்னன்னா இருக்கு. சரி வாங்க எடுப்போம். பேக் சைடு அதான் இருக்குன்னு சொன்னாங்க இந்த அண்ணா, நம்ம கூட வந்த அண்ணா. ஸோ பின்னாடி போய் பேக் சைடு என்ன இருக்குன்றத பார்ப்போம். பாம்பு இருக்காதேனா போயிடுவாங்க.
இங்க பாருங்களேன் இவ்வளவு செலந்தி அப்படியே கொச்ச 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 கொச்சன்னு இருக்கு. அப்பா போய் பாப்போம். ஆனா இது எப்படி வருது? அந்த சைடு வந்துக்கிறேன். தேனி போட்டுருக்குங்க. மழை தேனி ஆனாது? ஆமா. எவ்வளவு பெரிய மழை தேனி இருக்கு பாருங்க. கல்லு தெரிஞ்சோம், நம்ம செத்தோம். இங்க பாருங்க, இங்க இருந்து பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு பெருசு இருக்குன்னு. பார்த்து கேச்சுக்காதீங்கண்ணா. இதுதாங்க உங்களுக்கு இந்த இடத்தோட வெளிப்புற அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். செம்புரான் கற்களையும் அடுத்து செங்கற்களையும் அதுக்கப்புறமா மேலே வந்துட்டு இந்த மாதிரி எழுப்பி கொண்டு போயிருக்காங்க. கட்டமைப்பே பார்க்கறதுக்கு அவ்வளோ பிரமிப்பாக சூப்பராக இருக்குது. பட் இப்போது இதுக்குள்ளே வரத்துக்கு அவ்வளோ பயமாக இருக்குங்க. அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்குது. ஏதோ சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை, அந்தளவுக்கு இருக்குது. எப்படின்னா அது வழியாவா? சரி ஓகேண்ணா. இந்த நாலாவது ரூமுக்கே திரும்ப வந்துருவோங்க. திரும்ப மொத்தமா வெளில போயிடலாம். தேங்க்ஸ்ண்ணா. வெளியில கூட பாருங்க, பாம்பு சட்டையாதான் கிடக்கு. பாம்பு சட்டைக்கு இந்த இடத்துல பஞ்சமே இருக்காது போல. இந்த அண்ணா சந்தோஷ் அண்ணா, அப்புறம் உங்க பேர் என்னங்க? வீரமணி. அப்புறம் கிரின்னு சொல்லி ஒரு அண்ணா ஹெல்ப் பண்ணாங்க. இவங்களோட ஹெல்ப் வச்சுதான் பாத்தீங்கன்னா ஓனம் தானா? இவங்களோட ஹெல்ப் வச்சுதான் நம்ம அந்த லாஸ்ட் நாலாவது ரூமே போய் பார்த்தோங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்க ரெண்டு பேத்துக்கும், கிரியனாக்கும் நான் தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லிடுங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க எப்படி சொல்றது, நான் இத்தனை இடத்துக்கு நான் போய் வீடியோ எடுத்தப்பலாம் நான் இந்த அளவுக்கு பயந்ததே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு ஒரு பயத்தை எனக்கு இந்த சத்திரம் காட்டிடுச்சு. வெளியிலேருந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னாக்கா ஒண்ணுமே இல்லாத ஒரு இடிஞ்சு போன சிதலமடைஞ்ச ஒரு இடமா தான் இருக்கவே செஞ்சுது. ஆனா எப்படி சொல்றது, உள்ள போக போக அவ்வளோ பாம்பு சட்டைங்களுங்க. பாம்பு சட்டைக்கு பஞ்சமே கிடையாது. அந்த மாதிரிதான் எந்த இடத்துல நீங்க கால் வச்சாலும் ஒரு இடத்துல கண்டிப்பா பாம்பு சட்டை பார்க்க முடியும். அது குட்டியா இருந்தாலும் சரி, பெரிய சைஸா இருந்தாலும் சரி, அவ்வளோ பெருசுதான். நான் லைஃப்ல இவ்வளோ பெரிய பாம்பு, இவ்வளோ பெரிய பாம்பு சட்டை பார்த்ததே கிடையாதுங்க. அப்படி ஒரு பயம் எனக்கு, நிஜமா சொல்றேன். அந்த வீடியோ எடுத்து முடிக்கிற வரைக்கும் இப்போ வரைக்குமே எனக்கு உள்ள இருக்க நடுக்கம் வந்துட்டு நிக்கவே மாட்டேங்குது. அண்ட் மோர் தென் இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்லணும்னு நினைச்சேன்னா, சில பேர் கமெண்ட் செக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா தனியாக தானே போகிற, நானும் கூட வரவா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில பேர் நல்ல இன்டென்ஷனில் கேட்குறீங்களா இல்லை கெட்ட இன்டென்ஷனில் கேட்குறீங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் ஓப்பன் டாக்காக நான் சொல்லிடுறேன். என்ன விஷயம்னா, நான் வந்து தனியாக வரது கிடையாது, வித் என் ஃபேமிலி கூட தான் நான் இந்த இடத்துக்கு வரேன். என் கூட இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என் தம்பியோ இல்லை என் அண்ணங்களோ இல்லை என் சித்தப்பா பெரியப்பான்னு யாராவது ஒருத்தர் என் ஃபேமிலி சப்போர்ட்டோட தான் நான் கண்டிப்பாக இந்த மாதிரி இடங்களுக்கு வீடியோ எடுக்க வரேன். ஸோ ப்ளீஸ், யாரும் இந்த மாதிரியான ஒரு கமெண்டை வந்துட்டு வெளியில் சொல்லாதீங்க. காரணம் என்னென்னா, என்னோட முழு இன்டென்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, முழுக்க முழுக்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய வரலாற்று இடங்களை அழிஞ்சு போகிறதுக்கு முன்னாடி மக்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்றது தான் என்னோட முழு இன்டென்ஷனே. பட் அதை ஒரு சில பேர் நல்ல விதமாக எடுத்துக்கிறதும் இருக்குது, ஒரு சில பேர் கெட்ட விதமாக எடுத்து பேசுகிறாங்க. ஸோ அந்த ஒரு சில பேருக்காக நான் சொல்கிறேன் இந்த விஷயத்த. ஸோ ப்ளீஸ் தயவு பண்ணி இந்த மாதிரி கமெண்ட் பண்ணாதீங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுற அத்தனை பேருக்கும் மிக்க மிக்க நன்றி.